கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் உச்சியில் இருந்தாலும் ஒரு சிலர் வந்துட்டு ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டும்தான் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா யாருமே வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் அபினவ். செல்வராகவன் அவர்களுடைய இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் அறிமுகமான திரைப்படம் தான் துள்ளுவதோ இளமை. யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் அசத்தலான ஒரு கதையாக இந்த படம் வந்துட்டு செம்ம ஹிட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நடித்த அபிநய்க்கு பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சது. அவருக்கு 8 படங்கள் ஒப்பந்தமானது. இதில் ஒரு சில பெரிய பட நிறுவனங்களும் அடக்கம் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சில விளம்பரங்களையும் நடிச்சிருக்கிறாரு. பார்க்குறதுக்கு சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிறதுனால அபிநய்க்கு அதிகமாக காதல் கதைகள் தான் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஆக்ஷன் படங்கள் வந்துட்டு பெருசாக செட் ஆகலை. அப்படி அவர் ரெண்டாவதாக நடித்து வெளியான ஒரு படம் வந்துட்டு பயங்கரமான தோல்வி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் என்ன நினச்சாங்களோ தெரில, அந்த 8 பட வாய்ப்புகளுமே அவர் விட்டு போச்சு. ஒரே நாளில் சினிமாவில் தோல்வி அப்படின்னா என்ன அப்படின்றத உணர்ந்தார் அபிநய். சில படங்கள் அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரிலாம் நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் ஒரு இணையதளத்தில் பேட்டி கொடுத்திருந்தார் அபிநய். அப்போது என்ன, எல்லாருமே அமெரிக்கா மாப்பிள்ளையா மட்டும்தான் பார்த்தாங்களே ஒழிய அதிகமாக பட வாய்ப்புகள் யாருமே கொடுக்கல. என்னுடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு கடுமையான வறுமையில் சிக்கிட்டேன். வீடு, டிவி, ஏசி, வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் முத கொண்டு எல்லாத்தையுமே நான் வித்துட்டேன். எனக்குன்னு ஒரு நிரந்தர வீடு கிடையாது, அம்மா உணவகத்தில் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க பேசியிருக்கிறாரு. பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டு ஹீரோவாக வாய்ப்பு தேடி படங்களில் நடிக்கிறதுக்கு ஆரம்பித்தாலும் தோல்வினால அவங்க வந்துட்டு அடுத்தடுத்து முன்னேற முடியாமல் போயிடுது. இதை தொடர்ந்து அவங்க சினிமாவை நம்பி அதல பாதாளத்தில் போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அபிநய் இருந்து இந்த பேட்டியில் அவர் பேசும்பொழுது கண்ணீர் மல்க ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தனக்கு யாராவது மீண்டும் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், என்னுடைய நிலைமை வந்துட்டு டோட்டலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கையும் விடுத்திருக்கிறாரு. ஸோ அபிநய் அவர்களுக்கு அடுத்த படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக பிரபலமான ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பிக்பாஸ் ஜோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்து வருது. இதில் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் நகுல் அவர்கள் வந்துட்டு நடுவர்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், வனிதா அவர்கள் வந்துட்டு இதிலிருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்களோட சேர்ந்து ஆடின சுரேஷ் அவர்கள் வர வார நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாராம். அவனுடைய வீடியோ வந்துட்டு இப்போ ப்ரோமோவாக வெளியானது. இதில் அறந்தாங்க நிஷா கிட்ட சுரேஷ் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிஷா சொன்ன பதில் வந்துட்டு தனக்கு திருப்தி கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவே இதுக்கு நிஷா அவர்கள் வந்துட்டு உங்களுடைய பார்ட்னரே சமாதானப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இதனால ஒட்டுமொத்தமாக அந்த அரங்கமே சிரிப்பாலையில் மூழ்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட ரம்யா கிருஷ்ணன் ஒரு பக்கம் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லார் முன்னாடியும் சுரேஷ் அவர்களை போட்டு வச்சு செஞ்சுருக்காங்க நம்ம நிஷா. இதை தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சிக்கான ஆர்வம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் அபிநய் அவர்களுடைய இந்த நிலைமையை பார்த்துன உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.